சிவகங்கை ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் ரயில்வே ஊழியர்களின் அலட்சிய போக்கால் தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் பரிதவித்தனர். சிவகங்கையில் அதிகாலை முதல் முன்பதிவுக்கு 4 மணி நேரம் காத்திருந்தவர்கள் டிக்கெட் வழங்கும் நேரத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கமர்சியல் கிளார்க் சொக்கலிங்கம் தனது இருக்கையை விட்டு எழுந்து சென்றதால் 4 மணி நேரம் காத்து கிடந்த பயணிகள் ஆத்திரமடைந்து ரயில்வே அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் நவம்பர் 13 பயணம் செய்வதற்கான ரயில் டிக்கெட் எடுக்க முடியாமலும் போனது. நவம்பர் 12 தீபாவளி பண்டிகை வருகிறது. நவம்பர் 9, 10 ஆகிய நாட்களில் சொந்த ஊருக்கு செல்ல கடந்த 12 முதல் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து பயணிக்க 120 நாட்கள் முன்பே ஆர்வமாக முன்பதிவு செய்தனர். அதுபோல சொந்த ஊரில் இருந்து ஊர் திரும்ப தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான நவம்பர் 13 பயணம் செய்வதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று துவங்கியது. ரயில்வே நிலைய கவுண்டர்கள் மற்றும் IRCTC இணையதளம் மூலம் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து வந்த நிலையில் 15 நிமிடங்களுக்குள் டிக்கெட்டுகள் பெற்று தீர்ந்தன. சிவகங்கை ரயில்வே நிலைய டிக்கெட் கவுண்டரில் இன்று அதிகாலை முதல் காத்திருந்து டிக்கெட் வழங்காமல் ரயில்வே ஊழியர் அலட்சியம் காட்டியதால் முன்பதிவு செய்ய முடியாமல் போய் பிரச்சினை ஏற்பட்டு பயணிகள் ஊழியர் மீது புகார் அளித்தனர். சிவகங்கை ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்யும் பொழுது காத்து கிடப்பதும், அதேபோல தற்கல் டிக்கெட்டின் முன்பதிவின் போது புரோக்கர்கள் தொல்லையும் நீண்ட காலமாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறேன். இங்கேருந்து நான் சென்னைக்கு என்னுடைய பயணிக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து தீபாவளியுடைய முன்பதிவு டிக்கெட் இன்றைக்கு ஆரம்பம். கடைசி நேரத்தில் கமர்ஷியல் கிளர்க்கு சொக்கலிங்க அவர்கள் மக்களை மதிக்காமல் அவர் வாட்டில் அசால்ட்டாக டிக்கெட் கொடுக்காமல் வெளியேந்து போயிட்டார். கேட்டதுக்கு எஸ்எம்ஓ போய் பாருங்க, எஸ்எம்ஓ வந்து நான் டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. சிவகங்கை ரயில்வே நிலையத்தில் தவறான மக்களை வந்து அலைக்கழிப்பதும் டிக்கெட் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது. சொக்கலிங்கத்தை உடனடியாக பணிமாறுதல் செய்ய வேண்டும் என்று இங்கே மக்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்வோம். இங்கே தொடர்ந்து இந்த மாதிரி இந்த சொக்கலிங்கம் பொதுமக்களிடம் வந்து அசால்ட்டாக நடந்துக்கிறாரு, மதிக்கிறது, அதாவது பயணிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலுமே ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது கிடையாது. டிக்கெட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் வெளியேந்துச்சு போயிடுறாரு. கேட்டால் எனக்கு நான் காரைக்குடிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து என்னை மாற்றுங்க அப்படின்னு பதில் சொல்கிறாரு. ரயில்வே நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது. சிவகங்கை பயணிகளுக்கு தக்க வந்து நடவடிக்கை எடுத்து சிவகங்கை மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேர் என்ன? முருகேசன், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட்.